செந்தில் அமுதா சீரியல் மே 10 நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் செல்வாவையும் பூஜாவையும் கடத்திட்டு போயிடுறாங்க. உடனே பழனி என்ன பண்ணுறாருன்னா, நேராக அமுதாவுக்கு கால் பண்ணி, அமுதா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வரலைன்னா செல்வாவும் புவனாவும் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு நம்ம அமுதா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ பழனி சொல்கிறாரு, இங்கே பாரு அமுதா, நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் நீ நான் சொல்கிற இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமுதாவும் சரி நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. இன்னொரு பக்கம் பழனி அமுதா எப்போ வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் புவனாவையும் செல்வாவையும் கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவங்கள வந்து போக வச்சிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம அமுதா சிக்கிக்கிறாங்க பழனிக்கிட்ட. அப்போ பழனி என்ன பண்ணுறாருன்னா, ரவுடிகளை வச்சு அமுதாவை பிடிக்க வைக்கிறாங்க. அப்போ கையில் ஒரு கத்தியோடு வந்துட்டு அமுதாவை குத்த வராங்க. அப்போ அமுதா டக்குன்னு அவங்க உடம்புல கதிரேசன் புகந்துடுறாரு. அதுக்கப்புறம் ரவுடிகளை செமையாக அடித்து தூக்கி போட்டுடுறாங்க நம்ம அமுதா. இதை பார்த்துட்டு பழனி செமையாக அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ இன்னும் ஒரு சில ரவுடிகள் வந்துட்டு அமுதாவை செமையாக பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நம்ம பழனி வந்துட்டு அமுதாவை ஊங்கி கத்தியால் குத்திடுறாங்க. இதனால் அமுதாவுக்கு மிகப்பெரிய காயம் வந்துடுது. அமுதா மயக்கமிட்டு கீழே சரியிறாங்க. இதை பார்த்துட்டு பழனி ரொம்ப சந்தோஷப்பட்டு அமுதா கிட்டே, இங்கே பாரு அமுதா, நீ எத்தனை நாள் எனக்கு வந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்த, இதுக்கப்புறம் உன்னுடைய தலைவலி எனக்கு என்றைக்குமே இருக்காது, உன்னை முழுசாக தீட்டி கட்டிட்டேன், இனிமேல் அந்த சொத்து புறா எனக்கு தான், நீ என்ன என்னை விட எப்படியாவது ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியா, இனிமேல் நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம செந்தில் இந்த விஷயம் தெரிஞ்சு நேராக நம்ம அமுதா கிடக்கிற இடத்துக்கு வந்து அமுதாவை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்ச அப்பச்சி நேராக அமுதாவை பார்க்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வராங்க. அதுக்கப்புறமா அமுதாவை பார்த்துட்டு அப்பச்சி ரொம்ப சோகமாக நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து ஓட்டுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்குது. அப்போ எல்லாருமே அனுதாப ஓட்டில் நம்ம அமுதாவுக்கு ஓட்டு போட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பழனிக்கு ஓட்டே கிடைக்காம போயிடுது. இதனால் பழனி தோத்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அமுதா ஜெயிச்சிடுறாங்க.